வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஏற்கனவே வந்து இந்த அம்மன் சத்தநாமாவளி அதில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய பெயர்கள் ஒவ்வொரு பேருக்கும் வந்து விளக்கம் கொடுத்து சத்தநாமாவளி விளக்க உரை அது ஒரு புஸ்தகமே போட்டிருக்கோம். இது விளக்கம் கொடுக்கறதுல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஏட்டு சுரக்கா, அதாவது கட்டுச்சோறு மாதிரி பெரியவா சொன்னது, அதுக்கப்புறம் சின்ன பெரியவா சொன்னது, இந்த மாதிரி சேர்த்து அடிப்பானுங்க. நம்மது வந்து அப்படி கிடையாது. நான் வந்து ஃபீல்டிலே இறங்கிட்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஸ்டைல், மாங்காத்தோப்புக்கு போனோமா, மாங்காய் பறிச்சோமா, தின்னமா, கொட்டை அங்கேயே போட்டு வந்துடுது. இப்போ கூட இந்த விளக்கம் வீடியோவில் போடுறது எதுக்கு அப்படின்னா, சில பேர் வந்து வீடியோ மட்டும்தான் பார்ப்பான் அவனுக்காக. இவே இந்த வீடியோ போடுறது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. எல்லாரும் எல்லா விதமான சத்தநாமாவளியும் படித்து உங்களுக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரும், ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு அட்டாமிக் எனர்ஜி மாதிரி, கரணம் தப்பினால் மரணம்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அர்த்தம் தெரியாமல், அது என்ன ஏதுன்னு தெரியாமல், தப்பும் தவறமாக படித்து ரொம்ப விலைக்கு வாங்குறத விட கௌரவமாக மரியாதையாக நெஞ்சம் மாலையும் நினைவே தேவதையும் இல்லை பெரிய அஸ்டை என்ன, கடவுளை மற மனிதனை நினை. ஏன்னா வேதத்திலே அதான் சொல்கிறான், ஈஸ்வரோ மனுஷரோ. ஏன்னா ஒரு கிளாரிட்டிக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இவர் வந்து நம்ம மாப்பிள்ளை, இவரும் பாவம் எட்டு வருஷமாக சொல்லிருக்கிறப்ப ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அந்த மந்திரத்தை படிச்சுட்டே இருக்கார். மந்திரம் கிடையாது, நாமா அவா காவலர்களை சொன்னால் நாமா, நம்ம இதில் சொன்னால் நாமாவளி. இப்போ தீபாவளினா தீபங்களில் வரிசை, நாமாவளினா பெயர்களில் வரிசை. ஓகே, இப்போ இந்த பேருக்கும் பேருக்கு உரிய ஆளுக்கும் என்ன சம்பந்தம், சந்தீப்புக்கும் சந்தீப்ன்ற பேருக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை ஒரு உடலுக்கு அது ஜஸ்ட் ஒரு கூப்பிட்றதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட், அவ்வளோதானே கூப்பிட்றதுக்கான ஒரு. சரி, இப்போ நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சந்தீப் ஒரு பொறுக்கி அப்படின்னு எழுதி வைக்கிறேன், உனக்கு என்ன அது? அது என்னோட பேர் இருந்தாலும் வருது இல்லை. இப்போ ஒரு பெரிய கூட்டம், ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, எங்கே இருந்தோ எவனோ கத்துறான் சந்தீப் பண்ணிட்டு, அப்போ என்ன அது? நெருக்கிறவங்கலாம் திரும்பி பார்ப்பான், நல்ல பேர் கொண்டவங்களாம் திரும்பி பார்ப்பான். கரெக்டாக, இப்போ உன் பேரும் அது. அப்போ வந்து உன்னுடைய பாடிக்குள்ள என்ன நடக்குது? ஒரு உணர்ச்சி அப்படின்னா நம்மளை யாரும் ஒரு அலாட் ஆகிடுது. அலாட் ஆகிடுது, ஆமாம். அதாவது உன்னுடைய பேர் வந்து நீ எவ்வளோ டெப்ரெஷனில் இருந்தாலும் எவ்வளோ டைவர்ஷனில் இருந்தாலும் அந்த பேர் வந்து உன்னுடைய எல்லா செல்லையும் ஒரு பாயிண்டில் கொண்டாந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். ஆமாம், ஓகேவா? இப்போ நீ ஆகட்டும் நான் ஆகட்டும் ஆகட்டாலும் மனுஷ ஜென்மம், ஓகே. நம்ம பேர் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த இந்து குடும்பங்களில் வைக்கிற பேர் எல்லாமே வந்து அந்த கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும். ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியாது. என்னது அதுக்கு அர்த்தம் தெரியாது, அது வேற கதை. இல்லை வேற கர்மம் பேரை கட் பண்ணி வைப்பான். மதுசூதனன் அப்படின்னா மது என்ற அசுரனை வென்ற அசுரனை கொன்றவனே அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜனங்கள் வந்து மதுவும் செல்லமாக போடுவாங்க, அது ராட்சசன் பேர், அது ஒரு பக்கம் விட்டுரு. இந்த பேர் பேர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம். இப்போ கலைஞர் சிஎம்மாகிறார் முடிச்சுக்கோ, அங்கே வந்து கேகே நகர்னு ஒன்று இருக்குது. உடனே இருந்தாலும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டார் கலைஞர். அவர் பாட்டுக்கு இப்போ ஏதோ மூ கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு பதவி பிரமாணத்தில் மூட்டு போயிருக்கார். அதுக்குள்ளேயே பரதேசி மகனங்க போயிட்டு அந்த கேகே நகர்னு இருக்கிற போர்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு பேரை மாற்றிடணும். பஸ்ல விசில எல்லாம் அத்தாச்சு அவனுக்கு பேருக்கு வந்து அவ்வளோ மேட்டர் இருக்கு, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து
இந்த சங்கிங்க இப்போ சென்ட்ரல்ல ரூலிங் எடுக்கிறவங்கலாம் வந்து இந்தியாவுடைய பேரை மாத்தணும் இப்போ நீ ஸ்டாம்ப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஸ்டாம்ப்ல எல்லாம் பாரத் இருக்கும் பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு போடுவாங்க அதாவது இந்தியா அப்படின்றதுக்கும் பாரத்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாரத்னா அங்க பாரதம் வந்துடும் பரதன் ஒரு கேரக்டர் வருவான் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வேலை ஏத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருப்பாரு அந்த அம்மா பெத்து வளர்த்து இந்த கலர் கலரா கதைகள்லாம் வந்துடும் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சயின்டிபிக் இது இருக்கு சிந்துன்னு ஒரு நதி இருக்கு அந்த நதி இருக்கிற பிராந்தத்துல இருக்கிறவங்க இந்தியன் தேர்ல இவ்வளவு மேட்டர் சரி இப்போ கடவுள் கடவுளுடைய பேர் ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயர் வந்து என்னடா ஓன்லி ஹி வாஸ் சாண்டிங் ராம் ராம் அதான் ஜெபிச்சிருப்பாரு ஆக்சுவலா அவர் வந்து என்னடா நான்கு வேதங்களையும் கற்றவர் அப்படின்னு ஓலா விட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது அவருக்கு வேதம் கற்றுக் கொடுத்தது சூரியனா சூரியன் வந்து எவ்வளவு ஸ்பீடா போவாரு அவ்வளவு ஸ்பீடா ஆஞ்சநேயரும் கூடவே ஃபாலோ பண்ணி போய் கத்துக்கினாரு அப்படின்னு ஓலா விட்டு வச்சுக்கிறானுங்க கேட்டோம் ஆஞ்சநேயரை ஒருத்தர் பார்த்து கேக்குறாரு நான் நீ பெரிய பண்டிதர் இல்லையா நீ என்ன நாலு நட்சத்திரம் அப்படின்னு அது ஆஞ்சநேயர் சொல்றாரு பார்த்த எனக்கு நாலும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமநாமம் தான் ஓடி விடுறாரு இதை நான் சொல்லல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிக்கிறாரு ஓகே இப்போ என்ன ஆகுறன்னா மேட்ரு ராமன் இஸ் அலைவ் அவரு உடல் தாங்கி ராஜ்யம் பண்ணிடுகிறார் ஓகேவா ராமன்ன்ற பேரும் இருக்கு ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கிறது ராம் என்ற பேர் மட்டும்தான் ஓகேவா என்ன இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுறான்னா ரெண்டு பேருக்கும் பல்க் மாட்டேங்குது ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பல்க் மாட்டேங்குது அது என்னடா மேட்டர்னா எவனோ ஒருத்தன் ஆஞ்சநேயருக்கு அம்மா இருக்கும்ல அந்த அம்மா கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவான் ராம வந்து அவனை போட்டு தள்ளிடுறது அவனுக்கு வாக்கு கொடுத்துருப்பான் இப்போ அம்மா வந்து ஒருத்தருக்கு சண்டை கொடுத்துருச்சு அதை போய் ஆஞ்சநேயர் விட்டு கொடுக்க முடியுமா அதனால ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஃபைட் நடக்குது ராமர் வந்து எவ்வளோ பெரிய ஜூரி அவ்வளோ பெரிய ராட்சச சேனைகளெல்லாம் பானத்திலேயே விட்டு இப்போ செம்ம கலை கலக்கிட்டு வந்தவர் இல்லையா அவர் எல்லா பானமும் விடுறாரு ஆஞ்சநேயர் மேலே ஒரு பொறுப்பும் வேலை ராமருக்கே டவுட் வந்துருக்கு ஏ இட்லா நல்லா பண்ணுகிறேன்னு கேட்குறாரு அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை தலை உங்கள் பேரை சொல்லுங்கிறேன் அவன்லாம் அதாவது பேருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது புரியுதா இப்போ இந்த அரசியல் கட்சியெல்லாம் வந்து போராட்டம் நடத்துவோம் போராட்டம் நடத்தும்போது இந்த சோழ கொள்ள பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை பண்ணிட்டு அந்த பொம்மை மேலே பேரை ஏறிடுவான் இப்போ சந்திரபாபு நாயுடு நான் குடும்பம் ஏறிக்கணும்னு வச்சுக்கோங்க அதனால சந்திரபாபுன்னு ஏறிடுவேன் சந்திரபாபுக்கும் அந்த பொம்மைக்கு எதனா சம்பந்தம் இருக்கா ஆனால் அந்த பொம்மை வந்து அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடா மாற்றுமா இதே தியரியில தான் வந்து ஓஷோ சொல்வார் விக்கிரக வழிபாடு அப்படின்ற வார்த்தையே தப்பு அங்க விக்கிரகம் இருக்கிற வரைக்கும் அதாவது நீ அதை பொம்மைன்னு நினைக்கிற வரைக்கும் அங்க வழிபாடே வராது வழிபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோ அது பொம்மை இல்லை கடவுள் ஆனால் ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்கன்னா விக்கிரக வழிபாடுன்றது தவறு அந்த மாதிரி இது ஒரு வியூ இன்னொரு வியூ இப்போ வந்து கவிஞர்கள்லாம் பாட்டெல்லாம் எழுதிக்கிறாங்க என்ன எழுதிக்கிறாங்க அதாவது கண்ணதாசனுக்கு ஒரு பாட்டு இருக்கும் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் பேரை எப்படி வாங்குறது புரியுதா என் பேரை கெடுத்து குட்டி சுவராக்கிட்டான் வாங்குவாங்க என்னது அவன் சொல்றது பேரை இல்லை இவனுடைய கேரக்டர் பேருன்றது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனோட லிங்கப் ஆகி போகுது புரியுதா இது ஒரு வியூ இன்னொரு வியூ இப்போ ஹியூமன் மைண்ட் இருக்குது இல்லையா ஹியூமன் மைண்டில் வந்து எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது என்ன ஸ்மெல்லு சவுண்டு என்ன விஷன்
காட்சி எல்லாமே. ஆனா இந்த கேடு கட்ட மூளை எல்லாத்தையும் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா ஓன்லி ஆடியோ தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து ஒன்றாம் கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க, என்ன உன் மேல ரொம்ப அன்பு காட்டியிருப்பாங்க, உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனோட இருந்திருப்பாங்க, என்ன அந்த அம்மாவுடைய மூஞ்ச கற்பனை பண்ணுவாங்க. பார்த்தா ஓரளவுக்கு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. இதே அந்த அம்மா பேசின பேச்சுங்க, என் ஃப்ரெண்டு நான் என் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டா அவன் பேரோட சேர்த்து அவன் குரல் அந்த கேட்கும். அது மேடம் இப்போ ரேடியோலாம் பெரிய டேப் வச்சிருப்பான், இப்போ அதில் எது எதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சுக்கோ, அது எல்லாத்தையும் ஹெராஸ் பண்ணோம். ஹெராஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறேன், வேற எதையாவது ரெக்கார்ட் பண்ணோம், புதுசு புதுசாக ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, அதுவும் ஒரு கூப்பை தான். இதே வந்து ஒரே மேட்டர், என்னது ஒரே மேட்டர் ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், அதுதான் பிளே ஆகும். அதை மறுபடியும் மறுபடியும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறுத்தி வச்சிடலாம். இப்போ மனசுக்கு நோய் வரும், இது வெஸ்டர்ன் ஃபிலாசபி. மைண்டுக்கு ப்ராப்ளம் வரும், அது வெஸ்டர்ன் பாலிசி. ஈஸ்டர்ன் பாலிசி வந்து என்னன்னா உன் மைண்டே ஒரு ப்ராப்ளம், என்னது மைண்டே ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் வந்து பல தடவை சொல்லியிருப்பேன், பசிலைக்கிறேன்னு வச்சுக்கோ, இட்லி ஒரு சுத்து பெருசாக தெரியும், புரியுதா? இப்போ நீ பட்னா இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிற, அவர் வேற ஏதோ பேசியிருக்காரு, நீ உன் மைண்டில் என்னடா இருக்கணும்னா இவன் சாப்பிட சொல்ல மாட்டானா சாப்பிட சொல்ல மாட்டானான்னு இருக்கான், நீயா அவன் சாப்பிட சொல்கிறான்ட்டு இமேஜின் பண்ணிக்கின்னு, இல்லை சார் நான் டிஃபன் முடிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு கேடு கட்ட மைண்ட் இது. அதாவது இப்போ தெய்வீக காதல், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் இல்லையா, அந்த பொண்ணு வந்து அந்த கீழகட்ட கண்ணுக்கு தான் வந்து அழகாக தெரியும். நம்ம பார்த்துட்டு என்ன இது சப்ப ஃபிகருக்கு இந்த மாதிரி சாவரான் நினைக்கும், புரியுதா? அது அதாவது வந்து உன்னுடைய அனாலிஸ் பார்க்கறது, உன்னுடைய அப்சர்வேஷன், உன்னுடைய அனாலிசிஸ், என்ன உன்னுடைய டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் மொக்க பண்ணுறது எதுனா உன் மைண்டு. உன் மைண்டை வந்து தள்ளி வைக்கணும், அதான் மெடிடேஷன், புரியுதா? மைண்டை தள்ளி வைக்கணுமா, மைண்டில் அதை யோசிக்கிற விதம் எல்லாத்தையும் அவ்வளோதான். மைண்டுனா என்ன, அது கோழி. திங்கிங் என்னன்னா முட்டை, அது பாட்டுக்கு நாய் பேண்டு வச்ச மாதிரி பேண்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அது வந்து பேண்டக்கூடாது, புரியுதா அவனுக்கு? அந்த மாதிரி அதுதான் வந்து மெடிடேஷன். இது விஷயம் தெரியாத நாயங்க வந்து என்னடா சொல்லணும்னா ஒன்றை தீ நினைக்கணும், என்னது அதான் மெடிடேஷன். அது வந்து ஸ்டார்டிங், அதாவது வார்ம்அப் மாதிரி, புரியுதா அவனுக்கு? அதாவது இந்த கான்சென்ட்ரேஷன்ன்றது எதுக்குடா உதவும்னா, இப்போ நீ வந்து இந்த கடை கூத்தாடுறாங்க தெரியுமா, விந்தெல்லாம் காட்டுவாங்க ரோட்டில், அதை நீ பார்த்துருக்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய வந்து ஒரு கொம்பு மேலே படுத்து இருப்பான், அப்படியே தூக்கி நிற்க வைப்பான், ஃபஸ்ட்டு கையில் புஷ்ணு இருப்பான், அப்புறம் வாயில் புஷ்ணு இருப்பான், அப்புறம் நெத்தியில் பிடிப்பான். அந்த குழந்தை எப்படி விழாமல் நிற்கிது, அது யோசிச்சேப்பனா? அதோட அந்த கொம்பு எங்கே போய் முட்டி நிற்கிது, அதை பார்த்தியா? எங்கே தொப்புள், தொப்புளா? ஏன்னா அதான் கிராவிட்டி பாயிண்ட்டு, என்னது அதான் கிராவிட்டி பாயிண்ட்டு, புரியுதா? இப்போ மனுஷ உடம்பு, மனுஷனோட மைண்டு, மனுஷனுடைய திங்கிங், எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து செக்ஸு. நீ அங்கேருந்து மேல் நோக்கி போனீங்கன்னாக்கா அது யோகிப்பார், ஆனால் இது வந்து கீழ் நோக்கி தான் போவோம், ஏன்னா கிராவிட்டி இருக்குது கீழ், அது தனி சப்ஜெக்ட், அதை விட்டு வச்சு. இப்போ நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற, என்னது கான்சென்ட்ரேட் பண்ணுற, கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆஹா எவ்வளோ நேரம் நம்ம ஒன்றே நினச்சிட்டு இருந்தான்னு, அது எவ்வளோ நேரம் தாங்கும், அதுக்குள்ளேயே கற்பனை ஒன்று தூங்கிடும், மைண்ட் வந்து தூங்கிடும்,
ஒண்ணுல இந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் புதுசா வரான்னு வச்சுக்கேன், அவன் வந்தோடனே எதா பார்ப்பான், அந்த ஃபேனை தான் பார்ப்பான், ஏன்னா அதான் சுத்தி நிற்குது, அதை கூட கொஞ்ச நேரம் தான் பார்ப்பான், அந்த சவுண்டு கூட கொஞ்ச நேரம் தான் கேட்கும். அதுக்கப்புறம் அது பழகிடும், பழகிட்ட பிறகு அவன் புத்தி பொறிக்க சொல்ல ஆரம்பிச்சிடும், வண்டி போட்டணுமா இல்லையா, வண்டி போட்டணுமா இல்லையா, இவன் தான் வீடியோ போட்டுக்கிறானு ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்குதா இல்லையா, புரியுதா? அது மாதிரி மொக்கிடும். இதே வந்து ஓஷோ சொல்ற மெடிடேஷன் டிஃபரெண்ட். என்னடானா உன் மைண்ட்ல என்னென்ன ஓடுதோ எல்லாம் ஓட்டம், எல்லாம் ஓட்டம், அது ரைட்டு ராங்கு டெசிஷன் எடுக்காத, சும்மா பார், சும்மா பார், அவன்தான் நீ அதை பார்க்க 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 என்னடானா அதனுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னே வரும், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரும், அதுதான் உண்மையான மெடிடேஷன். ஓகேவா? இப்போ நீ வந்து பெயர் அப்படின்னா நாமா, அந்த பெயருக்கு உடையவன் நாமி. இப்போ நான் ஆல்ரெடி அந்த ஆஞ்சி இருக்காத சொன்னேன், நாமாதான் நாமி, அது ஒரு ஸ்டெப் சொன்னேன். அடுத்த ஸ்டெப்பு நாமியை விட நாமாவுக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ராஜசேகர் ரெட்டினுடைய ஃபேவரட், புரியுதா, ஜெகன்மோகன் ரெட்டினுடைய சப்போர்ட்டர், நான் வந்து 24 மணி நேரம் ஜெகன்மோகன் ரெட்டியை பில்லியன்ல உட்கார வச்சுன்னு ஓட்ட முடியாது, புரியுதா? இதே நான் வந்து என் வண்டி நேம் பிளேட்ல YS ஜெகன் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோ, என்ன அது ஜெகன் வந்து என்னோட இருக்கிறான், புரியுதா? இது மாதிரி இது போகும். இதெல்லாம் வந்து சும்மா மனுஷனுடைய பேரு, மனுஷன பேர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது இதை பத்தி தான் சொன்னேன். கடவுள் கதை அது வேற, என்னது கடவுள் கதை அது வேற. இது இந்த பேரு அப்படின்றது வந்து என்னன்னா பாதாள கொலுசு மாதிரி, இந்த பாதாள கொலுசு வந்து என்னடா ஆகும்னா உள்ள போய் அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்டரியை கொண்டாடும். 23 புலிகேசியில் சொல்றாங்க வரலாறு முக்கியம் அமைச்சர் என்று, அந்த மாதிரி வரலாறு முக்கியம், புரியுதா? இப்போ இதே இந்த சத்தநாமாவளிக்கு ஒரு இது வரும், என்னடானா பஞ்ச தசாட்சரியை சுவாகான்னு வரும், பஞ்ச என்ன 5, தசான்னா 50, சமஸ்கிருதத்தில் மொத்தம் 50 எழுத்து தான் போல, என்ன அந்த 50 எழுத்தினுடைய வடிவமும் நீ தான் அப்படின்னு வந்து கரெக்டா. இப்போ ராமா அப்படின்னு சொன்னா அது மந்திரம் இல்லையா, இப்போ நம்ம சொல்லுகிற தீரி அதான் ராமன், ராமன் வால்மீகி வந்து காட்டுவாசி, அவர் வந்து போறவங்களெல்லாம் அடிச்சு பிடிக்க போய் சொல்லிக்கிறாரு, அப்போ நாரதர் அந்த வழியாக வராறான், அதான் சரி நீ போய் வீட்டில் போய் கண்டுவாபா, இப்போ நீ குடும்பத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணுறன்ற, குடும்பத்தில் போய் கேளு, இந்த பாவத்திலலாம் அவங்க பங்கெடுத்துருக்காங்களா கேளு அப்படின்னு ரொம்ப கேட்பான். ஏண்டா நீ பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுறது உங்க கர்மம், நீ திருடுற கொலை பண்ணுற அதோட எங்களுக்கு என்ன சம்மந்தம், நீ நாசமாக போயிருக்கோம். உடனே இவர் வந்துடுவார், வந்த உடனே நாரதர் வந்து ராமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். அவன் காட்டுவாசி படிப்பாசன் கிடையாது, ராமான்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. நாரதர் யோசிச்சு அப்படி பார்க்குறாரு, இது என்ன மரம், அதை வந்து அவங்க பாஷையில் மரா அப்படின்னு, சரி இதையே சொல்லிடுறாங்க. இப்போ அவன் வந்து மரா 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 மரான்னும் போது அது ராமா ராமான்னு மாறுது, அது ஒரு மேஜிக், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீ ராமானாலும் மரானாலும் அது யாரை குறிக்குது, ஒத்தனாலும் குறிக்கிறது, அதுதான் இந்த பேருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. நீ இந்த 50 எழுத்துக்குமே மந்திர சக்தி இருக்குது, அப்படி நீ இந்த அது சமஸ்கிருதத்தில் 50 எழுத்து என்ன, தமிழ் இது 216 இது எழுது, எல்லா எழுத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. என்னது இப்போ என்ன மூலகங்கள்னுவோம், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மூலகங்களாக பிரிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து எழுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெலிகாப்டர் பறந்துது, அந்த ஹெலிகாப்டர் எப்படி பறந்துச்சு, ஃபஸ்ட்டு அவன் மைண்டில் பறந்துச்சு, அவன் மைண்டு எப்படி எப்படி உருவாகிருக்குது, அவன் மைண்டு மொத்தமே வேர்ட்ஸ் அவன் தான்,
வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்னா லெட்டர்ஸ் அது மாதிரி. இப்போ இந்த எழுத்து இருக்குது இல்ல, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்தா அங்க ஒரு மேஜிக் நடக்குது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல படிச்சிருந்தது கார்பன், கார்பனை எரிச்சினாக்கா கார்பன் டை ஆக்சைடா மாறுது. கார்பனோட நெருப்பு சேரும் போது கார்பன் டை ஆக்சைடா இருக்கு. அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம இதே ஆக்சிஜன் கூட தயாரிக்கலாம். இப்போ சிலிண்டர்லாம் ஆக்சிஜன் வச்சு சப்ளை கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொடுக்குறாங்க? அதுதான் இந்த எழுத்துக்கள் கிட்ட இருக்கிற வித்தை. இங்க வந்து ஒவ்வொரு எழுத்துமே வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்தது, ஒரு பவர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து கிண்டலா சாப்பிப்போம், அதாவது இந்த ஆஸ்ட்ராலஜி, நேமாலஜி, நியூமராலஜி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழப்பி சொல்லுவேன், ஏ எல்லாமே உன் பேர்ல அடங்கியிருக்குதான், உன் வாழ்க்கையே உன் பேர்ல அடங்கியிருக்கு. இப்போ ஜெயலலிதா எடுத்துக்கோ, கோமலா வள்ளின்னு இருக்கும் அவர் பேரு. கோமால போய் செத்தாளா என்ன கோம லா, லான்னா சட்டம். ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் அவள் குழப்பே வார்த்தா போட்டு கச்சேரி தான். இப்போ கலைஞர் சீயமா இருக்கு ரெடிக்கும், கரெக்டாக ஜூன் 15ஆம் தேதி காவேரியில் தண்ணி வந்துடும். கர்நாடகாவில் இருக்கிற சிஎம் வந்து பிஜேபி காரனா, காங்கிரஸ் காரனா, இல்லை ஜனதா தளம் காரனா, அதெல்லாம் தெரியாது. தலைவர் ஸ்டைல் என்னடானா, மொத்தம் நானும் பேச மாட்டேன் நீயும் பேசாத, தண்ணி மட்டும் விட்டு. அது கலைஞர் ஸ்டைல். ஜெயலலிதா அதுவும் ஒரு கேச போடுவா. புரியுதா அவனுக்கு? கேஸ் முடியுது வரைக்கும் தண்ணி வராது. கோம லா ஆச்சா. அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. நீ வந்து அந்த பேரை படிக்கும்போது, அதுவும் அந்த கடவுளுடைய பேரை படிக்கும்போது, அந்த பேருடைய அர்த்தம் என்ன, அந்த பேர் எப்படி வந்தது, அந்த பேருடைய ரூட் என்ன, ரூட்னா வேர், ஒரு வேர்லேருந்து தானே பழம் வருது, அந்த வேர் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சினாரா அந்த விவகாரமே வேற, அது வந்து எங்கேயோ போயிடும். இப்போ காத்தால கூட சொன்னேன், அருணா ஐஸ்வாகா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அருணா என்ன என்ன, அது சூரியன் பேர் வா. சூரியனுக்கு யார் பேர் வச்சுது? சூரியன் எந்த ஆஸ்பத்திரியில் போடலாம் பத்து இல்லை அப்படி கிடையாது. ருணா கடன், அருணா கடன் இல்லாதவன். சூரியன் வந்து யாருக்கும் பாக்கி கிடையாது, அவனால அவன் பாட்டுக்கு தர்மத்துக்கு வரான், வெளிச்சம் கொடுக்குறான், விட்டமின் இ கிடைக்குது, விட்டமின் டி கிடைக்குது,